1900 வருஷங்களில் இந்த வீடுகளுக்கு ஒரு பொருட்களை எடுத்து கொண்டு வந்து வியாபாரம் செய்வது அப்படின்ற இந்த பழக்கம் வந்து ரொம்பவே வந்து பிரபலமாக இருந்துச்சு. அப்படி ஒரு வியாபாரி தன்னுடைய பொருள் எடுத்துட்டு ஒரு வீட்டுக்கு போகிறார். அந்த பொருளை காண்பிக்கிறதுக்கு அந்த வீட்டில் அந்த வீட்டுடைய தலைவர் அல்லது அந்த தகப்பன் வந்து வீட்டில் இல்லை. அப்போ எப்போ வருவார் அப்படின்ற அந்த விஷயங்களெல்லாம் கேட்டுட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் இருக்கிற அந்த நேரத்திற்கு இந்த பொருளை எடுத்துகிட்டு கொண்டு போய் காண்பிக்கிறார். அப்போ ஆரம்பிக்கும் பொழுது சொல்கிறார், சார் இதை நீங்கள் ஜஸ்ட்டு பார்க்க மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்லி இந்த பொருளை பற்றி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அடுத்து அதுபடியாக அந்த பொருளை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறாரு. இப்போ அவர் அதை எக்ஸ்பிளைன் பண்ண விதம், அவர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ண விதம் எந்த அளவுக்கு அவர் அதை பண்ணார்னா, இந்த பொருள் அந்த வீட்டுக்கு ஒரு அத்தியாவசியமான ஒரு பொருள் அப்படின்ற அளவுக்கு அதை அழகாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டாரு. இப்போது இந்த பொருளை வாங்கணும்னு நினைக்காத அல்லது இந்த பொருள் நமக்கு தேவைன்னு நினைக்காதவங்க கூட இந்த பொருளை நம்மளுடைய வீட்டுக்கு இது தேவைப்படும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்திற்கு வந்துட்டாங்க. இப்போ இந்த பொருளை வாங்குவதற்கும் அவங்க தன்னுடைய மனதளவில் வந்து தயாராகிட்டு வராங்க. அப்படி வரும்பொழுது இந்த வியாபாரி கேட்குறாரு, சார் இதை எப்போ நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் சொல்கிறாரு, அட்லீஸ்ட் எனக்கு வந்து ஒரு 30 நாள் டைம் கொடுங்க, ஏன்னா இமீடியட்டாக என்கிட்ட வந்து இவ்வளோ பணம் கிடையாது, அதனால் நான் ஒரு 30 நாளுக்குள்ளே இந்த பணத்தை வந்து நான் ஏற்பாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த பொருளை நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் சந்தோஷமாக திரும்பி போகிறார். போயிட்டு ஒரு வாரம் கழித்து மறுபடியும் இந்த வியாபாரி வந்து வீட்டுக்கு வருகிறார். வரும்பொழுது கூட தன்னுடைய அதிகாரி தன்னுடைய மேனேஜரையும் அழைத்து வருகிறார். அப்போ வந்தோடனே இந்த வீட்டில் இருக்கிறவர் சொல்கிறாரு, ஏங்க நான் தான் வந்து வாங்குறதுக்கு டைம் ஆகும்னு சொல்லியிருக்கேன்ல, 30 நாள் எனக்கு டைம் தேவை அப்படின்னு சொல்லியிருக்கேன்ல, இல்லை சார் உங்களை நான் இப்போ வாங்க சொல்லி நான் வந்து இதை நான் வரல, இவர் என்னுடைய அதிகாரி, நான் இந்த மாதிரி இந்த உங்களை வந்து இந்த ப்ராடக்டை நான் கன்வின்ஸ் பண்ணியிருக்கேன் வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லி, நான் உங்களை அறிமுகப்படுத்துவதற்காக தான் நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படிங்களா சரின்னு இதை கேட்டுட்டு அந்த வீட்டு ஓனர் சொல்கிறாரு, சார் நான் கண்டிப்பாக இந்த பொருளை நான் வாங்குவேன், எனக்கு நான் 30 நாள் டைம் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி சார் அப்படின்னு அந்த அதிகாரியும் கேட்டுட்டு இந்த வியாபாரி இந்த பொருளை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணவரும் கிளம்பி போகிறாங்க. போயிட்டு ஒரு 2 வாரம் கழித்து இந்த அதிகாரி இந்த மேனேஜர் என்ன பண்ணுறாரு, இப்போ திரும்ப அவர் இந்த கஸ்டமருடைய வீட்டுக்கு வராரு. இப்போ வரும்பொழுது இவர் வேறு ஒரு சேல்ஸ் பர்சனை கூட்டிகிட்டு இந்த கஸ்டமர் வீட்டுக்கு வரார். அப்படி வந்தோடனே இவர் சொல்கிறாரு, சார் இப்போ இந்த ப்ராடக்ட்டுக்கு நாங்கள் ஒரு ஆஃபர் கொடுக்குறோம், ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் மாதிரி கொடுத்துட்ருக்கோம், இந்த மாதத்துக்குள்ளேயே நீங்கள் இந்த ப்ராடக்டை வாங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த அட்ராக்டிவான டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அந்த பொருளை வாங்கக்கூடிய அந்த கஸ்டமரும் அந்த டைமுக்குள்ளே அவருடைய அந்த பணத்தை அவர் ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். சரி இப்போ அடுத்த மாதம் அவர் வருவார், நம்ம அடுத்த மாதம் வாங்கலான்னு அவருமே இருக்கிறார். இப்போது இந்த அதிகாரி என்ன பண்ணுறாருன்னா, வேறு ஒரு சேல்ஸ் பர்சனை கூட்டிகிட்டு வந்து என்ன பண்ணுறாரு, சார் அந்த சேல்ஸ் பர்சன் வந்து இன்னொரு ஊருக்கு மாறி போயிட்டாரு, அதனால் இப்போ இந்த சேல்ஸ் பர்சன் தான் உங்ககிட்ட இந்த ப்ராடக்டை வாங்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறாரு இந்த கஸ்டமரும், சரி சார் ஓகே இந்த மேனேஜர் தான் வராரு, அவர் நமக்கு அறிமுகப்படுத்தின ஆள் தானே அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாருனா, ஓகே சார் இந்தாங்க அட்வான்ஸ் பேமெண்ட், நான் ஆர்டர் உங்ககிட்ட பிளேஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அட்வான்ஸ் பேமெண்ட் கொடுத்துட்றாரு. தொடர்ந்து ப்ராடக்ட்டும் வந்து டெலிவர் ஆகுது. டெலிவர் ஆனதுக்கப்புறம் இவர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி அந்த டீலை க்ளோஸ் பண்ணி முடிச்சிடுறாரு. சேல் கம்ப்ளீட் ஆயிடுது. இவங்க ப்ராடக்டை வாங்கிட்டாங்க, ப்ராடக்டை யூஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, அடுத்த வாரம் முதல்ல வந்து மார்க்கெட் பண்ணி இந்த ப்ராடக்டை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி இந்த சேலை சக்சஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும்னு இருந்த அந்த சேல்ஸ் பர்சன் இப்போ இவருடைய வீட்டுக்கு வந்து வராரு. இப்போ இவர் வரும்போது இவங்க என்ன நினைக்கிறாங்க, சரி நம்மளை வந்து ஜஸ்ட்டு பார்க்க தான் வராரு போல அப்படின்னு நினச்சி அவரை வரவேற்கிறாங்க. ஆனால் அவர் சொல் வந்தோடனே அவருக்கு கேட்குற கேள்வி, சார் 1 மாதம் ஆயிடுச்சு சார், உங்கள் ஃபண்ட்ஸை வந்து நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்களா, நம்ம ப்ராடக்ட் ஆர்டர் பிளேஸ் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி வந்து அவர் அந்த கஸ்டமர்கிட்ட கேட்கும் பொழுது 2 பேர்த்துக்குமே ஒரு ஆச்சரியம் அங்கே உண்டாகுது. முதல்ல அந்த கஸ்டமருக்கு ஒரு ஆச்சரியம், என்னங்க சொல்கிறீங்க, இப்போ தானே நான் உங்ககிட்ட அந்த ப்ராடக்டை வாங்கி முடித்தேன், நீங்கள் கூட்டிகிட்டு வந்த அதே மேனேஜர் தான் வந்தார், எங்ககிட்ட கொஞ்சம் அது டிஸ்கவுண்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கொடுத்து எங்களை வந்து இந்த மாதம் வாங்க வச்சாரு அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து ஷாக் ஆகிறது, இதை கேட்டோன்னா அந்த சேல்ஸ் பர்சன் இப்போ ஷாக் ஆகிறாரு, என்னங்க சொல்கிறீங்க, நான் தானங்க வந்து உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சேன், என்கிட்ட தானே நீங்கள் வாங்குவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஆல்ரெடி அந்த கஸ்டமர் அவர் கூட்டிகிட்டு வந்த அந்த மேனேஜர்கிட்ட இப்போ அந்த ப்ராடக்டை வாங்கிட்டாங்க. தன்னுடைய முழு முயற்சி, தன்னுடைய உழைப்பு, தன்னுடைய திறமை எல்லாத்தையும் பயன்படுத்தி அந்த கஸ்டமரை இந்த ப்ராடக்டை வாங்குவதற்கு கன்வின்ஸ் பண்ணார்.
கன்வின்ஸ் பண்ண அந்த மனுஷன் கடைசியில் அந்த சேலை கம்ப்ளீட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அவர் எடுக்க வேண்டிய அந்த சேல், இன்னொரு ஒருவர் வந்து அந்த சேலை ரொம்ப ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டார். ஸோ இப்போ இந்த சம்பவத்தில் அல்லது இந்த அனுபவம் அவருக்கு நிறைய பாடங்களை அந்த சேல்ஸ் பர்சனுக்கு கற்றுக் கொடுத்துருக்கும். அல்லது இப்போ இந்த கதையை கேட்டுட்ருக்கிற, இந்த சம்பவத்தை கேட்டுட்ருக்கிற உங்களுக்கும் இந்த சம்பவத்தின் மூலமாக சில அனுபவம் கிடைக்கும். அது என்னென்னா, முதல்ல நம்ம ட்ரஸ்ட்வர்தியாக இருக்கணும், நம்பிக்கைக்குரிய பாத்திரமாக இருக்கணும், அப்பேற்பட்ட மனிதர்களாக நம்ம இருக்க வேண்டும். இரண்டாவது, நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம தகவல், நம்ம விஷயங்களை பகிர்ந்து கொள்ளுகிற அந்த நபர்களும் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஃபாலோஅப். அந்த ஃபாலோஅப்பை அவர் ஃபஸ்ட்டு ஒரு கரெக்டான ஃபாலோஅப் பண்ணார். ரெண்டாவது ஒரு ஃபாலோஅப் அவர் பண்ணியிருந்தார்னா அந்த ஆர்டர் அவர் கையை விட்டு போயிருக்காது. மூணாவது, அவர் வந்து ஒரு நம்பிக்கைக்குரியவரை அந்த ஃபாலோஅப்பில் கூட்டிகிட்டு வராமல் தன்னை ஏமாற்ற போகிறார் என்பதை அறியாமல் அவரை கூட்டிகிட்டு வந்து அந்த இடத்துல அந்த கஸ்டமர் அவர் அறிமுகப்படுத்தினார். மூன்றாவதாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், சார் நான் தான் இந்த பொருளை உங்களுக்கு கொடுப்பேன், நான் தான் உங்களுக்கு டெலிவர் பண்ணுவேன், நான் தான் உங்களுக்கு இதை ஓப்பன் பண்ணி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி கரெக்டாக இருக்கான்னு பார்க்கக்கூடிய ஒரே பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் நானாக தான் இருக்க போகிறேன் அப்படின்னு தன்னை முழுமையாக அந்த நபர் அவர் பொசிஷன் பண்ணலை. தன்னை முழுமையாக பொசிஷன் பண்ணியிருந்தார்னா இந்த ஆர்டரை கண்டிப்பாக அவர் லூஸ் பண்ணியிருக்க மாட்டார். இதன் மூலமாக நம்ம ரொம்ப முக்கியமாக கற்றுக்கக்கூடிய, தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, வி ஹாவ் டு ஒர்க் அண்ட் வின், நாட் ஸ்டீல் அண்ட் வின். நம்ம உழைத்து அதற்கான முயற்சிகளை எடுத்து ஒரு காரியத்தில் நம்ம வெற்றி பெறணுமே தவிர, அடுத்தவர்களுடைய உழைப்பை திருடி நம்ம வெற்றி பெறக்கூடாது. தேங்க்யூ.